திருவாரூருடைய சன்னதி தெருவில் இருக்கும், கலைஞர் ஐயாவுடைய வீட்டினுடைய அருகாமையில் தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கலைஞர் ஐயாவுடைய 5வது ஆண்டு நினைவு நாள். ஸோ இந்த நினைவு நாளை பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த சன்னதி தெரு மட்டுமல்லாமல் திருவாரூர் தமிழ்நாடு முழுவதுமே பார்த்தீங்கன்னா இந்த நினைவு தினத்தை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களாக இருக்கட்டும், கட்சியினுடைய பிரமுகர்களாக இருக்கட்டும், கட்சியினுடைய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே பார்த்திங்கன்னா இந்த நாளை வந்து ஒரு நினைவு நாளாக வந்து அனுசரிச்சிருப்பாங்க. பல்வேறு நிகழ்ச்சிகள் இன்றைக்கி வந்து நடத்தப்பட்டிருக்கு. முக்கியமாக முதலமைச்சர் தலைமையில் பார்த்திங்கன்னா அமைதி பேரணி எல்லாமே இன்றைக்கி நடைபெற்றிருக்கு. ஸோ திருவாரூரில் கலைஞர் ஐயாவுடைய வீட்டு அருகாமையில் பார்த்திங்கன்னா அழகாக ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஒரு வண்ண விளக்குகளால் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய, அவர் வந்து தொண்டர்களை பார்த்து கையசைக்கக்கூடிய அந்த காட்சியை வந்து அழகாக அந்த உருவப்படமாக வச்சுருக்காங்க. அந்த நேரலை காட்சிகளை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. திருவாரூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த தமிழ்நாட்டில் எந்த இடத்துல போயிட்டு நீங்கள் திருவாரூர் அப்படின்னு சொன்னாலும் அவங்க முதல்ல கேட்குறது பார்த்தீங்கன்னா கலைஞர் ஐயாவுடைய ஊரா அப்படின்னு தான் கேட்பாங்க. நானே அதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறையா. நான் சென்னையில் ஒர்க் பண்ணும்போதும் சரி, வெளியூர் போகிறப்பையும் சரி, உங்கள் ஊர் எதுவும் கேட்பாங்க திருவாரூர் சொல்லுவோம், ஓ முதலமைச்சருடைய ஊரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு பேரும் புகழும் வாய்ந்த ஒரு ஊராக நம்மளுடைய திருவாரூர் வந்து எல்லாருக்குமே அடையாளமாக்கப்பட்டதுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகித்தவர் பார்த்திங்கன்னா கலைஞர் ஐயாங்க. ஸோ நம்ம திருவாரூருக்கு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை அவங்க வந்து செஞ்சுருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா மத்திய பல்கலைக்கழகம் இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் வந்து பல்கலைக்கழகங்களுடைய எண்ணிக்கை இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம திருவாரூர் மாவட்டத்துக்கு மத்திய பல்கலைக்கழகத்தை வந்து கொண்டு வந்தவர் பார்த்திங்கன்னா தமிழ்நாடுடைய முதலமைச்சராக முன்னாள் முதலமைச்சராக இருந்த நம்மளுடைய கலைஞர் ஐயா. இது மாதிரி ஏகப்பட்ட திட்டங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு திரைப்பட கலைத்துறையில் வந்து பல்வேறு தன்னுடைய எழுத்துக்களாலையும் சரி, தன்னுடைய வசனங்களாலையும் சரி பல்வேறு நபர்களை வந்து ஈர்த்தவர் நம்முடைய ஊரை சார்ந்திருக்கக்கூடிய கலைஞர் ஐயா. அவருடைய நினைவு தினத்தை கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஒரு நினைவு கூறக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கும். இப்போ இங்கே சன்னதி திரையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வண்ண விளக்குகளால் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உருவப்படத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஸ்பாட் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆர்ட் ஸ்பாட்னே சொல்லாங்க, ஒரு ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ஒரு ஸ்பாட்னே சொல்லலாம். ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் இந்த இடம் வந்து ரொம்பவே க்ரூஷியலான பிளேஸ்ன்னு நம்ம சொல்கிறோன்னா நம்மளுடைய இப்போ தற்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் வந்தார்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சிஎம் வந்தார்னாலும் இங்கே இருக்கக்கூடிய இந்த வீட்டில் தான் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. ரீசெண்டாக கலைஞர் கோட்டம் திருப்பு விழாவுக்கு வருகை தந்தப்பையும் பார்த்தீங்கன்னா பல்வேறு காவலர்களால் வந்து இங்கே பாதுகாப்பு பணிகள் வந்து ஏற்படுத்தப்பட்டு முதலமைச்சர் பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் தான் வந்து தங்கியிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த வீட்டுக்கு வெளியே வண்ண விளக்குகளால் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு அரசியல் தலைவர்களிடமும் இருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். கலைஞர் ஐயாவிடமிருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகங்களை நீங்கள் எடுத்து படிக்கும் போது தெரியும் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ எதிர்ப்புகள், எக்ஸ்ட்ரீமாக அதாவது நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத வகையில் அந்த பிரச்சனைகள் வரும்போது அதை நின்று தைரியமாக தன்னம்பிக்கையோடு என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் என்னுடைய பணியை கரெக்டாக செய்வேன் அப்படின்னு வந்து ஒரு கெத்தாக ஒரு மாசாக நின்று அவர் வந்து பல்வேறு பதவிகளில் வந்து இருந்திருக்காரு. எத்தனையோ ஆண்டுகள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்வேறு துறைகளில் இருந்திருக்காரு, பல்வேறு அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளில் இருந்திருக்காரு, பல்வேறு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் வந்து ஈடுபட்டிருக்காரு. ஸோ கலைஞர் கோட்டம் லைவ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக விரைவில் வந்து கலைஞர் கோட்டத்துக்கு போயிட்டு உள்ளே வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நான் கண்டிப்பாக லைவ் போடுறேன். ஸோ திருவாரூரில் நம்ம இருக்கும், ஸோ நம்மளுடைய வீட்டுக்கு அருகாமையில் தான் இந்த சன்னதி தெரியுது. ஸோ கலைஞர் ஐயாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக என்னுடைய நம்மளுடைய கார்த்திக் தமிழன் முகநூல் பக்கத்தில் தெரியப்படுத்துங்க. முதன்முறையாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பதவியேற்று திருவாரூருக்கு வருகை தராரு. அப்போ நம்ம ஒரு நேரலை கொடுத்துருந்தோம், கிட்டத்தட்ட 8.5 லட்சம் மக்கள் பார்த்துருந்தாங்க அந்த நேரலையை. 8.5 லட்சம் பேருக்கு மேலே நம்ம நேரலை போட்டு பிறகு பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 48 மணி நேரத்துலேருந்து ஒரு 7 நாட்களுக்குள்ளே 8.5 லட்சம் பேர் அந்த வீடியோ பார்த்துருந்தாங்க.
ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிரேஸ் இருக்கக்கூடிய ஒரு பெயர், நம்மளுடைய முதலமைச்சருடைய பெயராக இருக்கட்டும் அல்லது திருவாரூரில் வந்து கலைஞர் ஐயாவுடைய பெயராக இருக்கட்டும், அது எல்லாமே. ஸோ நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அரசியல் தலைவர்களிடமிருந்து, அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை கற்றுக்குறோமோ அதை தாண்டி நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், ஒரு தன்னம்பிக்கையும், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து விடாமுயற்சியும், என்ன நடந்தாலும் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த எதிர்ப்புகளை தாண்டி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செயல்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கற்றுக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது இந்த இடத்துல பார்க்கப்படுது. நான் எப்போவுமே பெரிய பெரிய தலைவர்களிடமிருந்து அவங்களுடைய வாழ்க்கையினுடைய பாதைகள் எப்படி வந்திருக்கு, ஏன்னா அவ்வளோ சுலபமானது கிடையாது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை பயணமும். அந்த மாதிரி தான் கலைஞனுடைய வாழ்க்கை வரலாறுல நீங்கள் எடுத்து படிக்கும் பொழுது நிறைய ஒரு பார்த்திங்கன்னா சில இடங்கள்லாம் நீங்கள் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு அவர் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பார். ஸோ அந்த பிரச்சனைகளை கடந்து வந்திருப்பார். ஸோ நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு வாழ்க்கையில் வந்து தன்னம்பிக்கையோடு வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து இந்த மாதிரி அரசியல் தலைவர்களுடைய பிறந்த நாளாக இருக்கட்டும், நினைவு தினமாக இருக்கட்டும், அதிலிருந்து நம்ம வந்து கண்டிப்பாக கற்றுக்கணுங்க, சரிங்களா? ஓகே. ஸோ கலைஞர் ஐயாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, திருவாரூர் கலைஞர், அதுக்கப்புறம் திமுக, இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கக்கூடிய பதிவுகளை வந்து தவிர்த்துக்குங்க. ஏன்னா ஒரு மனிதனுடைய நினைவு நாளுக்கான ஒரு பதிவாக இந்த பதிவை நம்ம வந்து பதிவிட்டிருக்கோம். அந்த இடத்துல அரசியல் காழ்ப்புணர்ச்சி வேணாம். அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் ஐயாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவருடைய நல்ல விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நல்ல குணங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவர் திருவாரூர் தமிழகத்துக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்களை, நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை கன்சிடரேஷனை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அதை அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஸோ மீண்டும் நேரலையில் இதே போல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஒரு பெருந்தலைவருடைய நினைவு நாளோடு அல்லது வேறு ஏதேனும் செய்திகளோடு, வேறு ஏதேனும் தகவல்களோடு உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக் தமிழன். நன்றி, வணக்கம்.